ரொம்பவே ஸ்பைசியான அதோட டேஸ்டியான பிரெட் சில்லி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 6 பிரெட் ஸ்லைசஸ் நான் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்குறேன். பொடுசாக நறுக்குனா 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 கொடை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, அப்புறம் கொத்தமல்லி இலை, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், உப்பு தேவையான அளவு. ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டோஸ்ட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பிரெட் சில்லி மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னா சீரகம், வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிறனால வெங்காயம் நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கி வரும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுருங்க, அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்க்குறனால கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனேயே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம கொடை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேப்சிகம் நல்லா வதங்கினோன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா தண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குது, நான் சேர்க்கல. இப்போ நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக பிரெட் சேர்த்து அந்த மசாலா எல்லாம் நல்லா பிரெட் மேலே படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பிரெட் சில்லி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கேலரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.